தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோட்ட இருக்கின்ற மாணவர்களுக்கு பிரதி பரீட்சைகள் ஆணையாளர்கள் என்ற ரீதியில் நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கும்? மாணவர்கள் பரீட்சை ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அன்று காலை 9:30 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகும். எனவே அவர்கள் முன்கூட்டியே 9 மணிக்கு பரீட்சை நிலையத்தில் தங்களுடைய பாடசாலைகளுக்கு சென்று பாடசாலை ஆசிரியர்களோடு பரீட்சை நிலையத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும். அது முக்கியமானது. பரீட்சைக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் எழுதுகின்ற பேனை, நீல நிற பேனை அல்லது கருப்பு நிறமை பேனை, அத்தோடு பென்சில், அலிரப்பர், தேவைப்பட்டால் ரூலர், இந்த உபகரணங்களை மட்டும் கொண்டு செல்ல முடியும். இந்த பொருட்களை அத்தோடு தண்ணீர் போத்தல் அல்லது அவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு தேவைப்பட்ட சிற்றுண்டிகள் கொண்டு செல்லலாம். இதை தவிர வேறு எந்த பொருட்களும், கோவை, ஃபைல், மட்டைகள், எழுதுறது வச்சுற அப்படி எதுவும் கொண்டு செல்லக்கூடாது. இதை தவிர அவர்களுடைய அனுமதி அட்டை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும். அது ஆசிரியர்களால் எடுத்து வரப்படும். அனுமதி அட்டை நாங்கள் 2 பகுதிகள் இருக்கின்றன. மேற்பகுதியை தனியாக பிரித்தெடுத்து அதை வீட்டிலே பாதுகாப்பாக வைத்துவிட்டு அதனுடைய பெரிய பகுதியை பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதிலே தான் அவர்களுடைய சுற்றன் இருக்கிறது. அந்த சுற்றன்படி தங்களுக்குரிய சுற்றன் மேசையிலே அவர்கள் அமர்ந்து தங்களுடைய தானா என்பதை சரிபார்த்த பின் அதிலே அமர்ந்தவர்கள் பரீட்சை எழுத வேண்டும். இதைவிட பரீட்சை எழுதுகின்ற பொழுது அவர்கள் வினாப்பத்திரங்களை சரியாக வாசித்து வினாப்பத்திரத்தில் உள்ள அறிவுறுத்தல்களை சரியாக வாசித்து விடை எழுத வேண்டும். இந்த பரீட்சை தொடர்பாக இன்னொரு முக்கியமான அறிவுறுத்தல் இருக்கின்றது. வருகின்ற 18ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது நேற்றைய தினம் நள்ளிரவிலிருந்து பரீட்சை நிறைவடையும் வரை தனியார் வகுப்புகள், பிரத்யேக வகுப்புகள் எதுவும் நடத்தப்பட முடியாது. இது வர்த்தமானிய அறிவித்தல் மூலம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவித்தல் இதோடு சேர்ந்து துண்டு பிரசுரங்கள் வெளியிடுறது, சுவரொட்டிகள் வெளியிடுறது அல்லது ஊக வினாப்பத்திரங்கள் வெளியிடுறது, பிள்ளைகளை தவறாக வழிநடத்துறது போன்ற விடயங்கள் எல்லாம் சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள், சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக கருதப்படுவார்கள். இந்த ஏற்பாடு பரீட்சை திணைக்களத்தினால் நீண்ட காலமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைவிட இம்முறை பரீட்சையில் கோவிட் பாசிட்டிவ்க்கு உள்ளான பரீட்சார்த்திகள் தோற்றுவதற்காக வலய மட்டத்தில், வலயத்திற்கு 1 என்ற அடிப்படையில், சில வலயங்களில் 2 என்ற அடிப்படையில் விசேட பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பரீட்சை நிலையங்களுடைய பட்டியல் பாடசாலை அதிபர்களுக்கு கிடைக்கும், வலய கல்வி திணைக்களத்துக்கு கிடைக்கும், மாகாண திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நாங்கள் பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறோம், எங்களுடைய முகநூல் பக்கங்களில் வெளியிட்டிருக்கிறோம். அவற்றை பார்த்து தங்கள் வலயத்தில் எங்கே பரீட்சை நிலையங்கள் விசேட நிலையம் அமைந்திருக்கிறதோ இந்த தொற்றுக்குள்ளான பரீட்சார்த்திகள் பெற்றோர்களோடு அங்கு சென்று பரீட்சை எழுதி வர வேண்டும். பெற்றோர்கள் அவர்களுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகளை கவனிக்கணும். இது தொடர்பாக முன்கூட்டியே அதிபர்களுக்கும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தங்களுடைய மாவட்ட சுகாதார பணிப்பாளர்களுக்கு இது தொடர்பாக அறிய தரவேணும். அப்பொழுதுதான் அதை அவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்ய வசதியாக இருக்கும். இதைவிட தனிமைப்படுத்தப்படுகிற பரீட்சார்த்திகளை வீட்டிலே வைத்திருக்கக்கூடாது. அவர்களை பரீட்சை எழுத அனுமதியுங்கள். அவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு சென்று அந்த பரீட்சை நிலையத்திலேயே விசேட அறை ஒன்று இருக்கும். அவர்களுக்குரிய பரீட்சை நிலையத்திலே, விசேட பரீட்சை நிலையம் அல்ல, தங்களுடைய பரீட்சை நிலையத்திலே விசேட அறையிலே அவர்கள் பரீட்சை எழுதுவார்கள். அதற்குரிய ஏற்பாடுகளும் இருக்கின்றன. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தொற்று வந்தது என்று பரீட்சைக்கு போகாமல் பிள்ளைகளை தடுத்து நிறுத்த வேண்டாம். பரீட்சை எழுத அனுமதியுங்கள். இது அவர்களுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு. இதைவிட பிள்ளைகள், விசேட தேவையுடைய பிள்ளைகள் பரீட்சை எழுதுவதாக இருந்தால் அவர்களுக்கான சலுகைகள், அவர்களுடைய ஏற்பாடுகள் பற்றி பரீட்சை திணைக்களம் தனித்தனியாக அவர்களுக்கும் மேற்பார்வையாளர்களுக்கும் கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறது. அவர்கள் அந்த அறிவுறுத்தல்களுக்கு இணங்க அவர்கள் செயற்பட முடியும். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்திருந்தார், ஆலோசனைகளை பகிர்ந்திருந்தார் எம் ஜீவராணி புனிதா அவர்களுக்கு சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.